अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहु। തീവ്രവാദികളാണ് വഹാബിസ ചിന്തനയെ കൊണ്ട് നജദിയ കർണികളുടെ ആട്ടത്തെ അവരുടെ തീവ്രവാദ പ്രചാരങ്ങളെ ഇലങ്കൈ അരസ് തടൈ ചെയ്തതൻ പിൻ വഹാബിസ ചിന്തനയെ കൊണ്ടവർക്ക് ഉറുതുണയാക വഹാബിസ ചിന്തനയെ കൊണ്ടവർക്ക് ഏജൻ്റാക വഹാബിസത്തെ വളർപ്പതക്ക് തുണയാക ഉദവിക്കരമാക 1926 ആണ്ട് ഇലിയാസ് ഖാൻ ദഹ്ലവിയാൽ ആരംഭിക്കപ്പെട്ട തബ്ലീഗ് ജമാഅത്തിനുടേ വഹാബിസ അന്ത ചിന്തനയെ പോക്ക് தற்பொழுது வாட்ஸ்அப் தளங்களிலே உயர்ந்து கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். அந்த வகையில் தபலீக் ஜமாத்தினர்கள் வஹாபிசத்தின் முழு வடிவம் என்பதுதான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினர்களினுடைய நம்முடைய நிலைப்பாடு. காரணம், இந்த தப்லீக் ஜமாத் என்பது தேவபந்திகளினால் தப்லீக் ஜமாத்தினர்களினால் அகாபிருல் உலமா என்று மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று தேவபந்திகளினுடைய பெரியார்கள் என்று போற்றி புகழப்படக்கூடிய அந்த வஹாபிச சிந்தனை கொண்டவர்களினால் உருவாக்கப்பட்டதுதான் தப்லீக் ஜமாத். தபலீக் ஜமாத் என்பது வஹாபிச சிந்தனைக்காரர்களினுடைய ஏஜெண்டே தவிர, தபலீக் ஜமாத்தினர்கள் சொல்லுவதை போன்று நாங்கள் எந்த கொள்கையும் இல்லாதவர்கள், நாங்கள் அமைப்பு சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கென்றே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுவதை போன்று அல்ல. காரணம், அன்றைய அந்த காலகட்டத்தில் உருவாகிய தோற்றமெடுத்த எல்லா அமைப்புகளும் கூட்டங்களும் அதைத்தான் சொன்னார்கள். 1926 தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், 1928 இஹ்வானுல் முஸ்லிமீனாக இருக்கட்டும், 1943 காலங்களில் ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இவர்களை போன்றுதான் சீர்திருத்தவாதிகள் என்றுதான் சொல்கிறார்கள். எனவே தப்லீக் ஜமாத்தினர்களினுடைய அந்த தேவபந்திகளான முன்னோடிகளாக இருக்கக்கூடிய வஹாபிச சிந்தனை கொண்டவர்களினுடைய கிதாபுகள் எல்லாம், அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் உருதில் தான் இருக்கிறது. அவர்கள் உருதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு, அதற்கு காரணமும் உண்டு. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தேவபந்திகளினால் உருது படித்து கொடுக்கப்பட்டது என்ற சப்பைக்கட்டுகள் எல்லாம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பாடம் நடத்தியது எல்லாம் அவர்களினுடைய கிதாபுகளில் உண்டு. எனவே தேவபந்திகளினுடைய அந்த வஹாபிச சிந்தனை கொண்டவர்களினுடைய கிதாபுகள் நிறையவே உருதில் காணப்படுகிறது. முக்கியமாக நாம் இங்கு பார்க்க வேண்டியது முதலாவதாக இஸ்மாயில் திஹ்லவி. இந்த இஸ்மாயில் திஹ்லவி என்பவர் தேவபந்திகளினுடைய ஒரு மூத்த அறிஞர் பெருமகனார். இஸ்மாயில் திஹ்லவியை பெரியொரு ஷஹீதாக போற்றி புகழ்ந்து தேவபந்திகளினுடைய ஒரு மூத்த அறிஞர் பெருமகனாக ஏற்று இஸ்மாயில் திஹ்லவியினால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய
தவறான கருத்துக்களை எல்லாம் இவர்கள் மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நசீர் ஹலாலுதீன் போன்ற குறிப்பிட்ட ஒரு சில தபிலீக் ஜமாத்தை சார்ந்த தபிலீக் போதை அடித்தவர்களினால் இப்படிப்பட்ட சில கருத்துக்களை நாம் வாட்ஸ்அப் தளங்களினூடாக கண்டு வருகிறோம். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தொழுகையில் நினைப்பதென்பது ஒரு விபச்சாரியோடு விபச்சாரம் செய்வதை விட தன்னுடைய ஆடு மாடு கழுதைகளை நினைப்பதை விட மோசம் என்று எழுதியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பதென்பது மிக மோசமான ஒரு காரியமாக சித்தரித்து காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பதை விட ஒரு விபச்சாரியோடு விபச்சாரம் செய்வதை நினைப்பது சிறந்தது. ஆடு தன்னுடைய ஆடு மாடு கழுதைகளை போன்றவைகளை நினைப்பது சிறந்தது அப்படிங்கிற அந்த கருத்தை இஸ்மாயில் திஹலவி தன்னுடைய சிராத்தே முஸ்தகீம்களை கிதாபில் எழுதியிருக்கார். இவைகளை நாம் சொல்லும் பொழுது அப்படி அவர் சொல்லவில்லை என்று இஸ்மாயில் திஹலவியை பாதுகாப்பதற்கு இந்த தபிலீக் ஜமாத்தினர்கள் முனைகிறார்கள். கேட்டால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் அதாவது அஹ்லு சுன்னாவாகிய நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை உடைய இஸ்மாயில் திஹலவியாக இருக்கட்டும், ரஷீத் அகமது கங்கோஹியாக இருக்கட்டும், ஹலீல் அகமது அம்பேட்டியாக இருக்கட்டும் போன்ற இவர்கள் அஷ்ரஃப் அலி தானவியாக இருக்கட்டும், இவர்களினுடைய கிதாபுகளிலிருந்து வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். பின்னால் அவர்களினுடைய கருத்தை வைக்கும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு முயற்சியும் எடுக்கிறார்கள். முயற்சி எடுத்து அவர்களை போற்றி புகழ்ந்து தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி இவர்கள் சொல்லலாம்? எனவே இந்த இஸ்மாயில் திஹலவியினுடைய சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த கிதாபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்கு நாம் பார்ப்பதற்கு இங்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நசீர் ஹலாலுதீன் போன்ற அவர் அது பற்றி ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். நம்முடைய உற்ற நண்பர் மௌலவி அல் ஹாஃபில் இஹசான் காதிரி பட்டேல் ஹசரத் அவர்களினுடைய அந்த வீடியோவுக்கு எதிராக, அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன் இரண்டு மூன்று கட்டங்களாக இது நாம் பேசுவோம். காரணம் என்னென்னா, முதலாவதாக அந்த இஸ்மாயில் திஹலவிங்கிறவர் யாருங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அப்பத்தான் தபலீக் ஜமாத்துடையவர்கள் யார், இவர்கள் வஹாபிசத்தின் ஏஜெண்டுகள் என்பது, தீவிரவாத கொள்கையுடைய வஹாபிச சிந்தனையை போக்குடையவர்களினுடைய ஏஜெண்டுகள் என்பது தெரிய வரும். இந்திய தேசத்திற்குள், இந்த பாரத நாட்டிற்குள், இந்தியாவிற்குள் வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர் இஸ்மாயில் திஹலவி. இஸ்மாயில் திஹலவியும் தன்னுடைய ஷேக் சையீத் அகமது ராய் வரேலவி என்ற இருவரும்தான் இந்திய தேசத்திற்குள் வஹாபிசத்தை பரப்பியவர்கள், வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர்கள் இவர்கள்தான். இப்னு அப்துல் வஹாபுன் நஜிதியினுடைய கிதாபு தௌஹீத் என்ற முஅஸ்ஸிஸுல் வஹாபியா, வஹாபிகளினுடைய ஸ்தாபகராகிய இப்னு அப்துல் வஹாபுன் நஜிதியினுடைய கிதாபு தௌஹீத் என்ற அந்த கிதாபை தக்வியத்துல் ஈமான் என்று உருதுக்கு மொழிபெயர்த்து மாற்றி வெளியிட்டவர் இஸ்மாயில் திஹலவி. இப்னு அப்துல் வஹாபுன் நஜிதியினுடைய வஹாபிச போக்கை கொண்ட ஒட்டுமொத்த கருத்துக்களும் அதில் உண்டு. ஏன், உருதிலே, உருது
தெரிந்தவர்களுக்கென்று உறுதில் விளங்குவதற்காக தக்வியத்துல் ஈமான் என்று பெயரிட்டு இஸ்மாயில் திஹலவி கிதாபு தௌஹீதை மாற்றினார். இதுவே வஹாபிசத்தினுடைய அடித்தளம். இதுவே வஹாபிசத்தின் அடித்தளம். இந்திய தேசத்திற்குள் இவர்தான் வஹாபிச சிந்தனையை, வஹாபிச இந்த சலபிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, தங்களை சலபிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வஹாபிச சிந்தனை கொண்டவர்களினுடைய கருத்துக்களை இந்திய தேசத்திற்குள் இவர்கள்தான் பரப்பினார்கள், இவர்கள்தான் அறிமுகம் செய்தார்கள் என்பதை நாம் பல கிதாபுகளிலே பார்க்க முடியும். ஹுதூசுல் ஃபிதன் வ ஜிஹாது அயானு சுனன்ங்கிற கிதாபில் நாம் என்ன செய்யலாம், இந்த தகவலை பார்க்கலாம். ஷுயோல் வஹாபியா ஃபில் ஹிந்த் என்று ஒரு தலைப்பு பாடமிட்டு அதற்குள்ளே என்ன செய்தாங்க, இந்த தகவலை கொண்டு வராங்க. இஸ்மாயில் திஹலவியும், இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேகாகிய சையீத் அஹமது ராய்பரேலவியும், இவர் இருவரும்தான் இந்த வஹாபிசத்தை இந்திய தேசத்திற்குள் அறிமுகம் செய்தவர்கள். இவர்களினுடைய இந்த கருத்துக்கு அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த எந்த அறிஞர் பெருமக்களும் ஆதரவளிக்கவில்லை. சையீத் அஹமது ராய்பரேலவியினுடைய முரீது, அவர்களுடைய ஹலீஃபாவும் கூட அப்துல் ஹை பதஹானி என்பவர் தான் இவர்களுக்கு மிகவுமே ஆதரவாக இருந்தவர். இவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு மிக துணையாக இருந்தவர். இவைகளெல்லாம் தெளிவாகவே ஹுதூசுல் ஃபிதன் வ ஜிஹாது அயானு சுனன் என்ற அந்த கிதாபிலே எழுதி காட்டுகிறார்கள். மட்டுமல்ல, அந்நஹதத்து சலஃபியா ஃபில் ஹிந்த் வ பாகிஸ்தான் என்றொரு கிதாப் உண்டு. அந்த கிதாபில் கூட இந்திய தேசத்திற்குள் பாகிஸ்தான் பகுதிகளிலே இந்த வஹாபிச சிந்தனையை பரப்பியவர்கள், அறிமுகம் செய்தவர்கள் இவர்கள் என்பதை நாம் அந்த கிதாபுகளினூடாக, இஸ்மாயில் திஹலவி, சையீத் அஹமது ராய்பரேலவி இவர்களினூடாக வஹாபிச சிந்தனை பரவியது என்ற கருத்துக்களை நாம் அதிலே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, முஹம்மது அப்துஸ்ஸலாம் முஹம்மது கவுஸ் என்பவர் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். அந்த கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த கிதாபிலே தெளிவாகவே ஆழமாக இஸ்மாயில் திஹலவியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து, அவர் பிறந்ததிலிருந்து, என்ன இங்கு படித்தார்கள் என்றதிலிருந்து, எங்கு போனார் வந்தாருங்கிறதிலிருந்து முழு வரலாற்று பகுதிகளையும் எழுதி இந்திய தேசத்திற்குள் வஹாபிசத்தை, அவர்கள் அதாவது அவர்களை சார்ந்தவர்கள் தான் அவர், முஹம்மது அப்துஸ்ஸலாம் முஹம்மது கவுஸ் என்பவர் அவர்களை சார்ந்தவர். அவர்களினுடைய அந்த அவர்களுடைய அந்த சலபியா என்று அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த கொள்கையை பரப்பியவர்கள் என்ற பெருமை பேசுகிறார்கள் அந்த கிதாபிலே. ஜுஹூது ஷாஹ் இஸ்மாயில் இப்னு அப்துல் கனி இப்னு ஷாஹ் வலியுல்லாஹு திஹலவி ஃபி தௌதீஹ் அகீதத்தி சலஃபி சிபிஹ் காரத்தில் ஹிந்தியா என்ற ஒரு கிதாபிலே மிக தெளிவாகவே வரலாற்று செய்தியை எழுதி காட்டுகிறார். அவர்களினுடைய கிதாபே நமக்கு சான்று. சலபிகளினுடைய சலபிகள் என்று தங்களை வாதிடக்கூடிய அவர்களினுடைய கொள்கை கோட்பாடுகளை, இந்த வஹாபிச சிந்தனையை கொண்ட இந்த கருத்துக்களை இஸ்மாயில் திஹலவி என்பதுதான் பரப்பியது என்பதுதான் நமக்கு இந்த கிதாபுகளினூடாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த இஸ்மாயில் திஹலவி என்பவர் ஷாஹு அலியுல்லாஹுவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஷாஹு அலியுல்லாஹுவினுடைய பேரப்பிள்ளை தான் இந்த இஸ்மாயில் திஹலவி. ஷாஹு அலியுல்லாஹுவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஷாஹு அலியுல்லாஹுவினுடைய முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹலவி ரஹிமுல்லா போன்ற அவர்களினுடைய மாணவர்கள் எல்லாம் கூட இந்த இஸ்மாயில் திஹலவியினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்ப்புத்தான் தெரிவித்தார்கள்.
இஸ்மாயில் திஹலவியினுடைய இந்த தக்வியத்துல் ஈமானிற்கு, அதாவது இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய கிதாபு தௌஹீதை உருதுக்கு மாற்றிய இந்த தக்வியத்துல் ஈமானுக்கு கிட்டத்தட்ட 67 கிதாபுகள் மறுப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 67 கிதாபுகள் மறுப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாமா கராமத்தல அலி ஜூன் அல் ஃபௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதாவது சையீத் அகமது ராய்பரேலவியினுடைய முரீது, சையீத் அகமது ராய்பரேலவியினுடைய ஒரு முரீதாக இருந்தவர், அவரனுடைய ஹலீஃபாவும் கூட இவர். யார்? இந்த கராமத்த அலி ஜூன் ஃபௌரி ரஹிமஹுல்லா அவர்கள். சையீத் அகமது ராய்பரேலி என்பவர் இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேக். இஸ்மாயில் திஹலவி, சையீத் அகமது ராய்பரேலவி இருவரும் தான் வஹாபிசத்து இந்திய தேசத்திற்குள் பரப்பியவர்கள். அவரனுடைய, சையீத் அகமது ராய்பரேலவியினுடைய முரீது தான் கராமத் அலி ஜூன் ஃபௌரி ரஹிமஹுல்லா. இவர்கள் பின்னால் இஸ்மாயில் திஹலவி இந்த சையீத் அகமது ராய்பரேலவியினுடைய இந்த மோசமான கருத்துக்களிலிருந்து விடுபட்டு மீண்டு வந்தவர். மீண்டு வந்து அவர் இந்த தக்வியத்துல் ஈமானுக்கு மறுப்பாக ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். குவ்வத்துல் ஈமான் ஃபி ரத்தி அலா தக்வியத்துல் ஈமான் என்று ஒரு கிதாபை மறுப்பாகவே எழுதியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அஷேகல் அலாமா துராப் அலி அல் லக்னவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். செயலுன் நஜாஹ் இலா தஹசீலில் ஃபலாஹ் ஃபி ரத்தி அலா தக்வியத்துல் ஈமான். தக்வியத்துல் ஈமானுக்கு ரத்தாக மறுப்பாக இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஷேக் அல் அல்லாமா புர்ஹானுத்தீன் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் முஹாக்கமா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த அல் முஹாக்கமா என்பதிலே தான் அவர்கள் தெளிவாகவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அறிஞர் பெருமக்களுக்கும், அதாவது இஸ்மாயிலியா வஹாபியா என்ற இந்த இஸ்மாயில் திஹலவியினுடைய இந்த வஹாபிகளான இவர்களுக்கு மத்தியில் நடந்த விவாதங்களை பற்றி தெளிவாக, என்னென்ன விவாதங்கள் எப்பொழுது நடந்தது என்பவைகளை எல்லாம் தெளிவாகவே அங்கு எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா முகமது சாயிதுல் அஸ்லமி அல் மதராசி ரஹிமஹுல்லா அவர்கள் சஃபீனத்துல் நஜாத் என்ற ஒரு கிதாபை தக்வியத்துல் ஈமானுக்கு மறுப்பாகவே எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா ஹலீலுர் ரஹ்மான் முஸ்தபா ஆபாதி ரஹிமஹுல்லா அவர்கள் ரஸ்முல் ஹைராத் ஃபர்ரத்தி அலா தக்வியத்துல் ஈமான் என்ற ஒரு கிதாபை தக்வியத்துல் ஈமானுக்கு மறுப்பாகவே எழுதியிருக்கிறார்கள். அஷேக் கரீமுல்லா திஹலவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹாதில் முதல்லீன் ஃபிர்ரத்தி அலா தக்வியத்துல் ஈமான் என்று தக்வியத்துல் ஈமானுக்கு மறுப்பாகவே ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா முஹம்மது ஃபதுல் ஹக் ஹைராபாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தஹ்கீக்குல் ஃபத்வா ஃபி இப்தாலி தக்வா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட இஸ்மாயில் திஹலவியினுடைய, இப்னு அப்துல் வஹாபுன் நஜதியினுடைய கிதாபு தௌஹீதை உருதுக்கு மாற்றிய தக்வியத்துல் ஈமானுக்கு கிட்டத்தட்ட 67 கிதாபுகள் மறுப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்திய தேசத்திற்குள், பாரதத்திற்குள் இந்த இஸ்மாயில் திஹலவி தான் வஹாபிசத்தை அங்கு அறிமுகம் செய்தவர். இஸ்மாயில் திஹலவியும் இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேக் சையீத் அகமது ராய்பரேலவி இவரும் தான் வஹாபிசத்தை இந்திய தேசத்திற்குள் அறிமுகம் செய்தவர்கள். இந்த அறிமுக வஹாபிசத்தை பரப்பிய, வஹாபிசத்தை அறிமுகம் செய்த இவர்கள் இருவரும் தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்களாக தபிலீக ஜமாத்தினர்கள் இன்று வரை போற்றி புகழப்படக்கூடியவர்கள். வஹாபிசத்தை அறிமுகம் செய்த, வஹாபிசத்தை பரப்பிய சையீத் அகமது ராய்பரேலவி, இஸ்மாயில் திஹலவி இவர்கள் இருவரும் தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் மட்டுமல்ல, தபிலீக ஜமாத்தினர்களினால் போற்றி புகழப்படக்கூடிய மகான்கள் என்றால், இந்த வஹாபிசத்தின் அடித்தளத்தையே இவர்கள் ஆதரித்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்றால், தபிலீக ஜமாத்தினர்கள் யார்? வஹாபிசத்தின் முழு உருவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தக்வியத்துல் ஈமானிலே, இஸ்மாயில் திஹலவியினுடைய ஈலாஹுல் ஹக் போன்ற கிதாபிலே எல்லாம் அல்லாஹுவுக்கு உருவம் உண்டு என்ற அந்த வஹாபிச கருத்தை அப்படி அவர் பிரதிபலித்திருக்கிறார். அல்லாஹுவிற்கு உருவம் உண்டு என்ற அந்த விஷயத்தை இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய வஹாபிச சிந்தனை கொண்டவர்களுடைய கருத்துக்களை அப்படியே பிரதிபலித்திருக்கிறார் என்றால், இவர்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்திய தேசத்திற்குள் வஹாபிசத்தை
அறிமுகம் செய்தவர்கள், வஹாபிசத்தை பரப்பியவர்கள் இந்த இஸ்மாயில் திஹலவி, சையீத் அகமது ராயபரேலவி. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இஸ்மாயில் திஹலவியினுடைய சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த கிதாபி